தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மே 1ஆம் தேதி முதல் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி போடக்கூடிய பணிகள் தொடங்கவிருக்கும் நிலையில் பல்வேறு மாநிலங்களில் தடுப்பூசி தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இந்நிலையில் மகாராஷ்டிரா, அசாம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களில் தடுப்பூசி தட்டுப்பாடு நிலவி வரக்கூடிய நிலையில் சீரம் மற்றும் பாரத் பயோடெக் நிறுவனங்களுக்கு இது தொடர்பான விவரம் கடிதம் வாயிலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்ட தடுப்பூசி முகாமை தொடங்குவதற்கு கூட கையிருப்பு இல்லாத ஒரு நிலை இருப்பதாக பார்க்கப்படுகிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, மே 1 முதல் 18 வயதிற்கு மேற்பட்டோருக்கான தடுப்பூசி முகாம்கள் தொடங்கவிருக்கும் நிலையில் தற்பொழுது 6 மாநிலங்களில் கடும் தடுப்பூசி தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இதனால் மே 1ஆம் தேதி தொடங்க வேண்டிய தடுப்பூசி முகாம்கள் தொடங்குவதில் காலதாமதமாகும் என்ற ஒரு அறிவிப்பை மாநில அரசுகள் தெரிவித்துள்ளன. மிக முக்கியமாக மகாராஷ்டிரா, அசாம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் பஞ்சாப் ஆகிய 6 மாநிலங்களில் தங்களுக்கு வரவேண்டிய தடுப்பூசியானது வந்து சேரும் பொழுதுதான் தங்களால் 18 வயதுக்கான அந்த தடுப்பூசி முகாம்களை தொடங்க முடியும் என்ற ஒரு தகவலை மாநில அரசுகள் தெரிவித்திருக்கின்றன. மகாராஷ்டிரா மற்றும் அசாமை பொறுத்த அளவில் மிக முக்கியமாக மே 15ஆம் தேதிக்கு பிறகே சீரம் மற்றும் பாரத் பயோடெக் நிறுவனங்கள் தடுப்பூசியை விநியோகம் செய்ய முடியும் என அம்மாநில அரசுகளுக்கு கடிதத்தை எழுதியுள்ளன. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தங்களால் மே 1ஆம் தேதி இந்த தடுப்பூசி முகாம்களை தொடங்க முடியாது என அம்மாநில அரசுகள் அதிகாரப்பூர்வமாகவே தற்பொழுது அறிவித்துள்ளனர். மிக முக்கியமாக 3வது கட்டமாக 18 வயதிற்கு மேற்பட்டோருக்கான அந்த தடுப்பூசி பதிவானது இன்று மாலை சற்று நேரத்திற்கு முன்பு தொடங்கியிருக்கும் நிலையில் தற்பொழுது தடுப்பூசி போடப்படும் முகாம்கள் தொடங்குவதில் சிக்கல்கள் ஏற்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. விநியோகம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஏற்கனவே இருப்பில் உள்ள தடுப்பூசிகளை 18 வயதிற்கு மேற்பட்டோருக்கு பயன்படுத்தக்கூடாது என மத்திய அரசு விதித்துள்ள உத்தரவு வந்து மேலும் ஒரு குழப்பத்தை மாநில அரசுகளிடையே ஏற்படுத்தி இருக்கிறது. கையில் இருக்கும் இருப்புகளை 45 வயதிற்கு மேற்பட்டோருக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் எனவும், புதியதாக விநியோகிக்கப்படும் தடுப்பூசிகளை மட்டுமே 18 வயதிற்கு மேற்பட்டோருக்கு பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவினையும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் மாநில அரசுக்கு வழங்கியுள்ளதாக தெரிகிறது. இதனால் இந்த தடுப்பூசி முகாம்கள் மே 1ஆம் தேதி தொடங்குவதில் கடும் சிக்கல்கள் நிலவுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. பாலா, சுசித்ரா, இப்போ முக்கியமாக 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மே 1ஆம் தேதி முதல் தொடங்க இருக்கக்கூடிய இந்த தடுப்பூசி முகாம்கள்ல தடுப்பூசி போடுவதற்கு இன்றிலிருந்து பதிவு செய்யலாம். அதாவது இப்போ 4 மணியிலிருந்து அதற்கான பதிவுகள் ஆரோக்கிய சேது மற்றும் கோவின் இணையதளங்கள் மூலமாக அவர்கள் பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த குறிப்பிட்ட 6 மாநிலங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் அந்த பதிவுகளை இந்நேரம் தொடங்கி இருப்பாங்க. அவர்களுக்கு அரசு தரப்பிலிருந்து தரக்கூடிய பதில் என்ன? ஒருவேளை இது கால தாமதமாகும், மே 15ஆம் தேதி வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொன்னா அதற்கான அந்த பதிவுகளை அந்த குறிப்பிட்ட மாநிலங்கள்ல நிறுத்தி வைப்பதற்கோ அல்லது அதனை ரத்து செய்வதற்கோ வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை பாலா. அரசாங்கத்தை பொறுத்த அளவில், அதாவது மத்திய அரசை பொறுத்த அளவில், பதிவு செய்யப்பட்டாலும் கோவின் அப்ளிகேஷன் மூலமாக தடுப்பூசி போடுவதற்கு பதிவு செய்யப்பட்டாலும் எப்பொழுது தடுப்பூசி மாநில அரசுகளுக்கு சென்று சேர்கிறதோ அப்பொழுதுதான் அவர்களுக்கான அந்த தடுப்பூசியானது வழங்கப்படும். அதுவரை அந்த பதிவு செய்திருந்தால் கூட அவை வந்து ரத்து செய்யப்படாது என்பதை தான் வந்து மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டும். இன்று ஒருவேளை மே 11ஆம் தேதி வந்து தடுப்பூசி போடுவதற்கு இன்று யாராவது பதிவு செய்து இருந்தாலும் அந்தந்த மாநிலங்கள் அல்லது மாவட்டங்களில் எப்பொழுது தடுப்பூசி விநியோகிக்கப்படுகிறதோ அதற்கு பின்னர் தான் வந்து அவர்களை தடுப்பூசி போடுவதற்கு சம்பந்தப்பட்ட மருத்துவமனை நிர்வாகமானது அழைக்கும் என்பதை மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். அவர்கள் பதிவு செய்த பின்னர் அவர்களுக்கான அந்த அழைப்பு வந்த பிறகுதான் அவர்களால் நேரில் சென்ற தடுப்பூசிகளை போட்டுக்கொள்ள முடியும். ஒருவேளை தடுப்பூசி விநியோகிக்கப்படாத சமயத்தில் நிச்சயமாக அது காலதாமதமாகுமே தவிர செய்யப்பட்ட பதிவானது ரத்து செய்யப்படாது. பாலா, சுசித்ரா, அதே நேரத்தில் அந்த 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான அந்த முன்பதிவு ஆன்லைன் மூலமாக பதிவு செய்வது அப்படிங்கிறது தற்போது தொடங்கி இருக்கிறது. ஆரோக்கிய சேது, கோவின் இந்த மாதிரியான செயலிகள் மூலமாகவும் இணையதளங்கள் மூலமாகவும் பதிவு செய்யும் போது அதில் ஏதாவது முன்னுரிமை அடிப்படை இவர்களுக்கு முன்னுரிமை அந்த மாதிரி எதுவும் இருக்கா? அந்தந்த பகுதிகளில் அந்தந்த மண்டலங்களில் தேர்வு செய்யக்கூடியவர்களுக்கு உடனடியாக தடுப்பூசி வழங்கப்படும், அதில் எந்த விதமான நடைமுறை சிக்கலும் இருக்காது அப்படின்னு பார்க்கலாமா? நிச்சயமாக, அதாவது கோவின் மற்றும் கோவின் விநியோக, அதாவது கோவிட் தடுப்பூசி தளத்தை சம்பந்தப்பட்ட பொழுது மத்திய அரசை பொறுத்தவரை மிக முக்கியமாக யாரெல்லாம் அதாவது 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்குமே தடுப்பூசிகளை வழங்குவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஒரு சில மாநிலங்களில் இலவசமாக வழங்குவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோவின் இணையதளத்தை பொறுத்தளவில் மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் இந்த இணையதளம் வருவதால் தாங்கள் எந்த பகுதியில் வசிக்கிறார்கள் அவர்களுக்கான அந்த அடையாள அட்டையையும் அதனுடைய எண்ணையும் அதில் பதிவேற்றம் செய்வதற்கான ஒரு வழிவகையும் தற்பொழுது இந்த கோவின் இணையதளத்தில் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் எந்தெந்த பகுதியில் அவர்களுக்கு தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும், எங்கே தங்களுக்கு வசதியாக இருக்கும் என்பது தொடர்பான விவரங்கள் அனைத்தையுமே வழங்கிய பின்னர் அவர்களுக்கான அந்த தடுப்பூசி மையம் என்பதை நிச்சயமாக அந்த கோவின் இணையதளத்தில் காட்டப்படும். கோவின் அப்ளிகேஷன் மூலமாகவும் தங்கள் தனக்கு அருகில் உள்ள தடுப்பூசி மையங்கள் எங்கே இருக்கிறது என்ற ஒரு விவரங்களை அவர்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் என்று அந்த தடுப்பூசியானது அவர்களுக்கு போடப்படும் என்பதை அந்தந்த முகாம்களானது அவர்களுக்கு தெரியப்படுத்தும். நாம் பதிவு செய்த பின்னர் அவர்களுக்கு அந்த தகவல்களானது மெசேஜ் மூலமாக அனுப்பப்படும் என்ற ஒரு தகவலையும் கோவின் இணையதள அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு புறம் மத்திய அரசின் சார்பில் இந்த இணையதளம் கவனிக்கப்பட்டு வந்தாலும் மாநில அரசுகள் இலவசமாக தடுப்பூசியை வழங்கும் பொழுது அரசு மருத்துவமனைகளில் இலவசமாகவே போட்டுக்கொள்ளலாம். ஆனால் தனியார் மருத்துவமனைகளுக்கு செல்லும் பொழுது கட்டணம் செலுத்திதான் போட வேண்டும் என்ற ஒரு விளக்கத்தையும் தற்பொழுது மத்திய அரசானது வழங்கியிருக்கிறது. பலா, மே 1ஆம் தேதி முதல் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி போடுவதற்கான முன்பதிவு தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ராஜஸ்தான், அசாம் உள்ளிட்ட மாநிலங்கள்ல தடுப்பூசி தட்டுப்பாடு என்பது நிலவி வருகிறது. அது அந்த 1ஆம் தேதி முதல் அந்த தடுப்பூசி முகாமை தொடங்குவதற்கு கால தாமதம் ஏற்படும் என்று கூறப்படுகிறது. தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுசித்ரா. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு நிலவரம் தொடர்பாக